हलो फ्रेंड्स वेलकम टू तमिल टिप्स अत्तिपलत्तिन नन्मैगल अदु एन्ना अत्तिपलम अत्तिपलत्तिल प्रोटीन सर्करे सत्तु कैल्शियम फास्परस मत्तुम इरुम्बु सत्तु आगियवै काणप्पडुगिरदु मत्र पलंगलै विड अत्तिपलत्तिल इंद सत्तुकल नान्गु मडंगु अधिकमाग उल्लदु इदै तविर वैटमिन ए वैटमिन सी अधिक अलविल उंडु தினசரி ரெண்டு அத்திப்பழம் சாப்பிட்டு வந்தால் உடலில் இரத்த உற்பத்தியை அதிகரிக்கும். உடலுக்கு வளர்ச்சி அடைந்து பருமன் அடையும். மலச்சிக்கல் நீங்க உணவிற்கு பிறகு சிறிதளவு அத்திப்பழ விதையை சாப்பிடலாம். நாள்பட்ட மலச்சிக்கலை குணமாக்க 5 அத்திப்பழம் இரவில் சாப்பிட வேண்டும். அத்திப்பழத்தை தினமும் 5 முதல் 10 வரை காலை அல்லது மாலை என இரு வேளையில் சாப்பிட்டால் ஆண் மலடு நீங்கும். உலர்ந்த அத்திப்பழத்தை தேனில் ஊற வைத்து சாப்பிட்டால் அளவற்ற போஷாக்கு கிடைக்கும். உலர்த்தி பொடி செய்த அத்திப்பழத்தை ஒரு ஸ்பூனின் வீதம் பாலில் கலந்து சாப்பிடலாம். போதை பழக்கம் மற்றும் இதர வியாதிகளில் ஏற்படும் கல்லீரல் வீக்கத்தை குணமாக்க அத்திப்பழத்தை ஒரு காடியில் அதாவது வினிகரில் ஒரு வாரம் வரை ஊற வைக்க வேண்டும். அதன்பின் தினமும் 2 அத்திப்பழம் ஒரு வேளைக்கு சாப்பிடலாம். சீம அத்திப்பழம் வெண் குஷ்டத்தை குணமாக்க வல்லது. 1/2 கிராம் காட்டும் அத்திப்பழத்தை தினசரி ஒரு வேளையில் சாப்பிட்டு வந்தால் வெண்புள்ளி வெண் குஷ்டம் தோல் நிறமாற்றம் ஆகியவை குணமாகும். அதை பவுடராக்கி பன்னீரில் கலந்து வெண்புள்ளி அத்திப்பழத்தின் நன்மைகளை இந்த பதிவில் நாம் பார்த்தோம். இந்த மாதிரி வீடியோவுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.